தாயக உறவுகளுக்கு வணக்கம். தாயகத்தின் பிரதான செய்திகள். கிளிநொச்சியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய இளம் தாயின் மரணம். கிளிநொச்சியில் குழந்தை பிரசவித்த நிலையில் 27 வயதான இளம் தாயார் ஒருவர் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரம் கிளிநொச்சியினை சேர்ந்த இளம் தாயொருவர் தனது பிரசவத்துக்காக ஜாழ் போதுனா மருத்துவமனை சென்றுள்ளார். அங்கு குழந்தையினை பிரசவித்த நிலையில் தாயார் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரத்தில் வசித்து வந்த 27 அகவையுடைய துசி என்று அழைக்கப்படும் அஜந்த துஷ்சந்தினி என்ற இளம் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். இவரது உடலம் ஜால் போதுனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குழந்தையும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. இவரது உயிரிழப்பு கிராமத்தில் ஆழ்ந்த சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். நாட்டிற்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சமையல் எரிவாயு என்பவற்றை இறக்குமதி செய்ய பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக இறக்குமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர். போதுமான டாலர் இருப்பு இன்மை மேலும் தொடர்ந்த வண்ணம் இருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். டெய்லி மிரர் பத்திரிகை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன் காரணமாக வருகின்ற மாதங்களில் இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கூட அதிகரிக்க நேரிடும் என்பதோடு தட்டுப்பாடும் ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை திரும்பிய மஹிந்த லொஹானுக்கு ஏற்பட போகும் நிலை. இத்தாலிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது குழுவினர் இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச மாநாடொன்றின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றுவதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை ஏற்றே பிரதமர் அங்கு சென்றிருந்தார். முக்கியமான ராஜதந்திர சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை சிறை கைதிகளை மிரட்டினார் என கூறப்படும் லொஹான் ரத்வத்தை விவகாரம் தொடர்பிலும் பிரதமர் முடிவெடுக்க உள்ளார். பிரதமர் நாடு திரும்பியதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொது செயலாளர் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களின் உடல்நிலையில் மாற்றங்கள் உபுல் டோக்கன விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டும் மக்களின் சரியான உடல்நிலை மாற்றங்கள் பரிசோதிக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்க தலைவர் உபுல் டோக்கன தெரிவித்துள்ளார். தடுப்பூசியால் குறைந்த மூலம் மரணங்களின் எண்ணிக்கை மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை, தடுப்பூசி ஏற்றப்படும் உடல்நிலை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அடிப்படையாக கொண்டு இந்த பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். தொடர்ந்தும் பரிசோதனைகளை இது தடுப்பூசி காரணமாக கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி இலங்கை மக்களுக்கு எவ்வளவு காலம் கிடைக்கின்றது என்பதை கண்டறிந்து மூன்றாவது தடுப்பூசியை வழங்க அதிகாரிகள் தயாராக இருக்க வேண்டும் எனவும் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இரு வாரங்களுக்குள் தடுப்பூசி. அடுத்த 2 வாரங்களுக்குள் பாடசாலை மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக மருந்து தயாரிப்பு விநியோக கட்டுப்பாடு தொடர்பான ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜேஸ்மனு தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் இருந்து ஒரு தொகை பைசர் தடுப்பூசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் அவை இன்று காலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தன.